ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தான் கௌரி. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த உலகத்துல 2019ல் நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே நம்ம கவர்மெண்ட்னால கண்காணிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். வி ஆர் ஆல்வேஸ் பீங் வாட்ச்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட ஆதார் கார்டுல இருந்து நம்மளோட கைரேகையில இருந்து நம்மளை பத்தின எல்லா விஷயமும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இது போக சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கிற இந்த சர்வேலன்ஸ் விஷயங்கள் வந்து ஒரு மனுஷன் இந்த உலகத்தோட ரேடார்ல இருந்து காணாம போறதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா கூட நீங்க எங்க போனீங்கனாலும் கவர்மெண்ட்னால உங்களை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற விஜய் மல்லையாவா இருக்கட்டும், இல்ல நிரவ் மோடியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்தியாவோட ரேடார்ல இருந்து காணாம போறதுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஊரோட போலீஸா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பட் இப்படி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் முகிலன் அப்படிங்கிற ஒருத்தங்க உலகத்தோட ரேடார்ல இருந்து காணாம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 நாளா இன்னைக்கு வரைக்கும் முகிலன் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல யார் இந்த முகிலன், ஏன் காணாம போனாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க. எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க. அந்த திட்டங்கள் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஒருத்தங்களுக்கு ஒரு திட்டம், ஒரு ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், இல்ல வந்து எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும், இது ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும், இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா, இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா, அது வந்து நீங்க ரொம்பவே நேர்மையா ஒரு நியாயமான போராட்டமா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு இடம் இருக்குது. இதை ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன். முதல் சம்பவம், தமிழ்நாட்டுல கூடன்குளத்துல அணுமின் நிலையம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுல தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம சவுத் இந்தியாலே வந்து நிறைய இடத்துல மணல் மாஃபியா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல, சவுத் தமிழ்நாட்டுல நதி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து இப்ப குழியா மட்டும்தான் இருக்குது, இருக்கிற மணல் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேத்திக்கல பல வருஷமா கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. மூணாவது சம்பவம், தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நாலாவது சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட இதே மாசம் தான், ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு எதிராக மக்கள் நிறைய பேர் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல நிறைய பேரு தமிழ்நாட்டு வரலாற்றுல நம்ம பெருசா கேள்விப்படாத, இல்ல இந்தியாவோட வரலாற்றுல பெருசா கேள்விப்படாத பொதுமக்கள் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. இப்படி தனித்தனி சம்பவங்கள் நிறைய தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் எதிர்த்து நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா போராடின ஒருத்தர் தான் முகிலன் அப்படிங்கிறவங்க. முகிலன் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் எதிர்த்து, ஒரு முகிலனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போய், இது எல்லாத்தையும் விட ஒரு 1996ல பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல PWDல வந்து வேலைக்கு சேர்ந்து கவர்மெண்ட் வேலை பிடிக்காம அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை நிறைய பேர் சீரழிக்கிறாங்க, அதுக்கு எதிராக நான் போராட போறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்து போராட்டத்திலேயே வந்து முழு நேரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்த முகிலன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், நேச்சர் என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லப்படுற முகிலன் வந்து பிப்ரவரி மாசம் வந்து ஒரு 100 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டை வந்து அரேஞ்ச் பண்றாங்க சென்னையில. அந்த பிரஸ் மீட்ல அவங்க மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்ல வந்து நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டுக்கு முக்கியமான காரணம்னு அவங்க அலர்ஜ் பண்ண சில விஷயங்கள் சொல்றேன். அவங்க அந்த மீட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன், மெயினா வந்து அவங்க ஒரு குறும்படம் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் லாங்கான ஃபிலிம். அந்த ஃபிலிமோட டைட்டில் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஸ்டெர்லைட்டுக்கு உண்மையிலே பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து ஒரு டைட்டிலா வச்சு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபிலிம்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நிறைய எடுக்கிறாங்க. அந்த கலெக்டர் ஆபீஸ் எரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ப்ரொடெஸ்ட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டு முகிலனோட கிளைம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனாலதான் போலீஸ் வந்து பதில் கழிச்சாங்கிறது போலீஸ் தரப்புல சொல்ற நியாயம். முகிலனோட அலிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் சைடு வயலன்ஸ், அந்த முதல் போராட்டம் அப்படிங்கிறது வந்து எப்ப வயலண்டா மாறிச்சுன்னு சொல்றாங்க, அதாவது வன்முறை அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணம் வந்து மக்களுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஊடுருவி அவங்கதான் வன்முறையை கொண்டு வந்தாங்களே தவிர பொதுமக்கள் கொண்டு வரல. அண்ட் இப்படி ஊடுருவி கொண்டு வந்த வன்முறைக்கு வந்து காரணமே வந்து போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குறும்படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இது ப்ரூஃப் அது ப்ரூஃப்னு அவங்க நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. சோ இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம்
அவங்க முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதுலயே சொல்றாங்க இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு மத்தியானமே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க, மதுரையில இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இந்த பாருப்பா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பெருசா சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நிறைய போன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து நிறைய த்ரெட் வந்துட்டு இருக்கு, சோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க சென்னையில இருந்து கிளம்பி நான் மதுரை வர போறேன், நாளைக்கு காலையில வந்து நான் மதுரை வந்துருவேன், ரிசீவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு முகிலன் வந்து சென்னையில இருக்கிற எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் மதுரைக்கு ட்ரெயின் ஏறி இருக்காங்க. ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் அவங்களோட போன்ல இருக்கிற பேஸ்புக்கும் அவங்களோட போன் வந்து ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து போலீஸ் லேட்டரா கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டுல இருந்து முகிலன் வந்து அடுத்த நாள் காலையில ட்ரெயின்ல ஏறின முகிலன் அதே ட்ரெயின் வந்து மதுரைக்கு வந்து சேர்றப்போ அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கல. நடுவுல கிட்டத்தட்ட விழுப்புரம் கிட்ட இருக்கிறப்போ அவங்களோட போன் வந்து கடைசியே கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்க அப்படிங்கறது வந்து தெரியாம போயிடுச்சு. இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோம்னா முதல் ரெண்டு நாளுக்கு வந்து யதார்த்தமா ஒரு மனுஷங்க காணாம போற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அணுமின் நிலையத்துக்கு எதிராக, அதாவது கூடன்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக வந்து முகிலன் போராடிட்டு இருந்தப்போ அப்பவுமே ஒரு டைம் கிட்டத்தட்ட இவங்க காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போன நேரத்துல வந்து 75 கேசஸ் அவங்களுக்கு எதிராக வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜெயிலுக்கு எல்லாம் சம்டைம்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு வருஷம் அவங்க ஜெயில இருந்திருக்காங்க. சோ அவங்க ஃபேமிலி மேபி நினைச்சிருக்காங்க இது வந்து எப்பவும் போல அவங்க தலைமறைவாங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப போலீஸ் வந்து கெடுபடி இருந்துச்சுன்னா அவங்க தலைமறைவாங்க, மேபி அவங்க தலைமறைவாயிருக்கலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களோட பையனா இருக்கட்டும் அவங்களோட மனைவியா இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து போலீஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இல்ல உண்மையிலேயே இவங்களை காணோம் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலி போலீஸ் இருந்துகிட்டு இவங்க எங்க கடைசியா ஸ்பாட் பண்ணப்பட்டாங்க, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன் எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்காங்க மதுரையில இறங்கல அப்படிங்கிற இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் முகிலன் உண்மையிலே காணாம போயிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய டாக்கா உருவாக ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. சோ முகிலன் காணாம போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த இயற்கை ஆர்வலர் வந்து என்னன்னாரு அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியாது. இவர் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருந்திருக்கப்போ நிறைய டைம் இவங்க வந்து பெர்மிஷனே இல்லாம இவரை வந்து டிடென்ஷன்ல வச்சிருக்காங்க, அதாவது வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் எதுவுமே இல்லாம போலீஸ் வந்து டிடென்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சில தரப்புல இருக்கவங்க சொல்றாங்க. இவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்கப்போ இயற்கையாக போராடுறப்போ பை டிஃபால்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் பவர்ல இருக்கவங்களே ஒரு பகைச்சுக்கிட்டாரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்து இங்க போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஏன் இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. இவர் மேல இன்னொரு ஒரு வழக்கு வந்து ஒரு பெண் வந்து இவர் மேல தொடர்றாங்க. அண்ட் அந்த வழக்கு காரணத்தினால இவர் வந்து தலைமறைவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் போயிட்டு இருக்கு. பட் எது அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போகாம பேசிக்கா பார்த்தோம்னா, இவர் உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சோகமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 100 நாளா நம்மளோட சோசியல் மீடியால பேசப்பட்டு இருந்துச்சு. இதுல என்ன பிரச்சனைனா, எக்ஸாக்டா அவர் என்ன காணாம போயிட்டாரு அப்படின்னு தெரியாம நம்ம வந்து வெறுமனே அவர் காணாம போயிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் எதனால போனாரு, இவ்வளவு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியாம இருக்கிறதுனால தான் நம்மளும் டச் பண்ணாம இருந்தோம். இருந்தாலும் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா அந்த நேசமணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஊர்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இதையும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுத்துட்டு வந்தாங்க, விச் இஸ் ரியலி ரியலி அப்ரிஷியபிள், நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலுமே வந்து ஓவர் டைம் நேசமணியை ட்ரெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம முகிலனை பத்தி பேசணும்னு நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் விழிக்கிறாங்க. நான் வந்து சொசைட்டி ஒன்று பண்ணிச்சு அதுக்கு ஆப்போசிட்டா நான் பண்ணேன் நான் வந்து பெரியாள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் ரியலி அ கிரேட் திங். பட் அதர்வைஸ் இவங்க பேசணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை மறுபடியும் எடுத்து பேசுற நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு உண்மையான அப்ரிசியேஷன். இது வந்து முகிலன் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற இஷ்யூ. அதுக்கு அப்படியே ஸ்டார்க் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா, முகிலன் ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற SRM யூனிவர்சிட்டியில 2 தற்கொலைகள் கண்டினியூஸா அடுத்தடுத்து நடக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பெருசா நம்ம உடனே வந்துகிட்டு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் உருவாக்க வேணாம். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் சண்டே அன்னைக்கு நைட்டு வந்து சண்டே அன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துகிட்டு 10வது மாடி ஹாஸ்டல்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறா. அதுக்கு காரணம் வந்து அவளோட இடத்த போய் ஃபைனலி தேடி பார்த்தப்போ அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கிறது வந்து, எங்க வீட்டுல வந்து என்ன பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாங்க, எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்க மாட்டேங்குது, சோ இந்த கடுப்புனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழவே பிடிக்கல, அதனால வந்து நான் சூசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு துர்தர்ஷ்டவசமா வித் அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு வந்து குதிச்சு இறந்து போயிடுறா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஷி ஸ்டில் அலைவ், பட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப அந்த பொண்ணு இறந்து போயிடுறா அப்படின்னு சொல்றாங்க. இது SRM யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இது வந்து SRM யூனிவர்சிட்டின்னு மட்டும் இல்லாம சென்னை வட்டாரங்களே அதிகமா பேசப்பட்டுச்சு. பட் வாட் இஸ் ஈவன் மோர் ஷாக்கிங் இஸ், அதுக்கு அடுத்த நாளே வந்து இன்னொரு ஒரு பையன் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த ஒரு பையன் வந்து அவன் வந்து 5வது மாடியில இருந்து குதிச்சு அந்த பயணம் இறந்து போறான் வெரி நெக்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால வந்து அந்த பயணம் குதிச்சு இறந்து போறான். இதுக்கு காரணம் வந்து மேபி அந்த பயனோட
ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்காங்க, ரொம்ப ஏழை ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கவன் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இருந்துகிட்ட அந்த பையன் ஒழுங்காக மார்க் வாங்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நம்ம கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் போகாமல் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு சைடு வந்து ஒருத்தர் காணாம போயிட்டாரு, ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அதே இது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை இருக்கிறப்போ வாழ பிடிக்கலன்னு சொல்லி வாழ்க்கையை தூக்கி போடுறதுங்கிறது வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. பிகாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட இருக்கிறப்ப அதோட அருமை தெரியும், அது போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், அந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாரா இருந்தாலும் பண்றப்போ இட்ஸ் அ மொமெண்ட்ரி டெசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வந்து யோசிச்சு பண்றது கிடையாது, உடனே பிளான் பண்ணி அப்படியே பண்ணிடுறது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சூசைட் பண்ணவங்களோட கேஸ் எல்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ அதிர்ச்சி தர்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சூசைட் பண்றப்போ ஆரம்பத்துல வந்து மேபி அவங்க வந்து ரொம்பவே பண்ணணும் அப்படின்னு ஒரு வேகம் இருந்தாலும், இந்த தூக்குல மாட்டுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரெயின்ல போய் குதி, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கடைசி நொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, மரணத்தோட கடைசி நொடிகள் அப்போ அவங்க ஏன்டா இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கவலையில தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இஃப் கிவன் அ சான்ஸ் அட் தட் மொமெண்ட், அப்போ ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனால் அவங்க எல்லாருமே மறுபடியும் வாழதான் ஆசைப்படுறாங்க. அது ஒரு மொமெண்ட்ரி டெசிஷன், தயவு செஞ்சு இதை மட்டும் நம்மளோட மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சொசைட்டில மிக பெருசா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இங்க பிரச்சனையே இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது. இது உண்மையிலே ப்ராப்பரான ரீசன் தெரியல, பட் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, அதனால இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த இட்ஸ் அ வெரி கோழைத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். பிகாஸ் இதை வந்து மேபி அந்த பையன் ரெண்டாவது நாள் வந்து அந்த பையன் சூசைட் பண்ணப்போ அந்த முதல் நாள் வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணதுனா அவன் பயங்கரமா பாதிச்சிருக்கலாம், அதனால மேபி அவன் ரெசிப்ரோகேட் பண்ணிருக்கலாம். பட் இட் இஸ் வெரி வெரி ராங் அப்படிங்கறது வந்து ரொம்பவே பதிவு பண்ணிக்க விரும்புறேன். யாரா இருந்தாலும் சூசைட் பண்றது வந்து ஒரு மொமெண்ட்ரி டெசிஷன், உடனே பண்ணிடுறாங்க, குதிச்சிடுறாங்க, இல்ல வந்து தூக்க மாட்டிக்கிறாங்க. பட் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடைசி நொடிகள் அவங்க மறுபடியும் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாதாங்கிற ஏக்கத்திலே தான் இறந்து போறாங்க. அவங்க உண்மையிலே வந்து அது அட்டைன் அது அதுக்குதான் போகணும் அப்படின்னு ஆசைப்படல. சோ உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த உயிரை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மட்டும் போயிடாதீங்க. அதை நான் ரொம்பவே ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ட் அதே நேரத்துல ஆப்போசிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொசைட்டில அப்படியே காணாம போயிட்டோம்னா, இல்ல இன்னைக்கே வந்து நம்ம சொசைட்டில நம்மள தூக்கிட்டோம்னா, முகிலன் மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பேசுற மாதிரி ஒருத்தங்களா, அவங்களோட குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட நற்செயல்கள்னால, அவங்க இந்த சொசைட்டிக்காக போராடினதுனால, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, அவங்க வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் கிடையாது, யூடியூபர் கிடையாது, இல்ல வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டி கிடையாது, இது எதுவுமே இல்லைனாலுமே வந்து அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னவொடனே அவர் செஞ்ச நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே அவருனால பயனடைஞ்ச மக்களும், இந்த சொசைட்டில வந்து உண்மையிலே போராடுறவங்களை மதிக்கிற மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காருன்னா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவரோட லைஃபோட மிகப்பெரிய சக்சஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ், எஸ்ஆர்எம்ல நடந்த சூசைட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து முகிலன் காணாம போனதா இருக்கட்டும், ரெண்டுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் என்னன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு இங்க எல்லாரோட லைஃபுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அந்த லைஃபோட வேல்யூவை நம்ம தான் அதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம அதை 10 ரூபாய்க்கு விற்கலாம், இல்ல ரொம்பவே இன்வேல்யூபிளா வச்சுக்கிட்டு நம்ம இறந்து போகிறப்ப நம்ம காணாம போறப்ப மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்க முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்குங்கிறது மட்டும் இது ரெண்டையும் பாக்குறப்ப தெரியுது. சோ பிளீஸ் Take care of your life. அதே நேரத்துல வேர் இஸ் முகிலன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னமும் வலுப்படுத்தி, முடிஞ்சா தமிழ்நாடு போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி அவங்களை முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடித்தால் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க இன்னமும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஹோப்போட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேர் இஸ் முகிலன், ப்ரே ஃபார் முகிலன், லெட்ஸ் ஃபைண்ட் முகிலன் சூன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். பாய். சியர்ஸ்.